யாகவா முனிவரின் அருளாசியுடன் இனிதே துவங்குகின்றோம். ஹலோ, யாரு? அருணாவா? என்ன ஒண்ணு இந்த பக்கமே காணோம்? பேசாம எங்க போனாலும் உங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போயிடு. என்ன ராஜியா? இரு இதோ கூப்பிடுறேன். ராஜி, அருணா போன். என் கூட வரதா
அக்கா, காலேஜ் ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டுறேன். அண்ணா கூட அங்கே தான் வரா. நாளை காலேஜ் ரீஓப்பனிங்ல ஊர்ல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அக்கா 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 ப்ளீஸ். ஓகே. போறப்ப வயல டிராப் பண்ணிட்டு போறேன். வா. ஓஎஸ். வேண்டாம், அவ ஃப்ரெண்ட்ஸோடே போட்டும். அப்பா என்ன கார்ல கூட்டி போறேன்னு சொல்றார்ல. நீ பஸ்ல போ இல்லைன்னா ஆட்டோல போ. உன் வேலையை நீ பாரு, அவரு வழியில அவரு போட்டும். உங்க அக்காக்கு பயம். நீ என்ன ஆப்ல நான் கடிச்சு திங்கிறதுக்கு. என் கூட வீட்டுல இருக்கா, நான் கார்ல வரக்கூடாதா? வெலை போற சரக்குன்னு பயப்படுறியா? சரக்கு வெலை போயிட கூடாதுன்னு பயப்படுறேன். சொந்த அக்கா புருஷனோட போறது தப்பா? காலம் ரொம்ப கெட்டு கிடக்குமா? கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோட போனாலுமே தப்பா பாக்குற உலகம் இது. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் எல்லாமே தப்புதான். சரிதான், எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசைதான். ஆனா இங்க 144 போட்ட பிறகு மீறி முடியாதே. வரேங்கா. அவளை புலிகுண்ட வச்சிருக்கா மாதிரி அலர்ட்டா வச்சிருக்க. அவ உங்களை அத்தான்னு நினைச்சிட்டு இருக்கா. மாமான்னு தெரிஞ்சுக்க கூடாது. இவ்வளவுதானா? இன்னும் உணர்ச்சிகரமா ஏதோ பேசுவேன் பார்த்த பைத்தியக்காரி. எம்ஏ படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தவம் இருக்கிறத விட டபுள் எம்ஏக்கு சொசைட்டியில் மதிப்பும் அந்தஸ்தும் அதிகம். எங்கே புரியுது இவளுக்கு? மோர் வித்த காசே புளிக்காத போது நான் சேர்த்த காசு நான் கருப்புக்கு அழவா போகுது. ஹலோ தினேஷியர். கிரி, என்னடா டே? ஐ காட் எ பெக்யூலியர் பிரசன்டேஷன் ஃபார் யூ. எஸ், இளமையில நான் அனுபவிக்காத எல்லா இன்பத்தையும் என் மகன் அனுபவிக்கணும். சீதர், இதுவரைக்கும் நீ போடுற டிரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி பைக்கை யூஸ் பண்ண, இப்ப இந்த வேன். ஐயோ, கிரிக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் காரண கப்பலே வாங்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லையே. யா, வாடா வீதி உலா போலாம். டே மச்சி, இனிமே நம்ம சிட்டிகளை பிடிக்க போகும்போது டெம்பரரியா தாலி தேவையில்லை. பீச் ஓரமா ஹோட்டல் தேட தேவையில்லை. சூட் கேஸ் படுக்கை எதுவுமே தேவையில்லடா. எல்லாமே மொபைல் ரொமான்ஸ். ஆனா நாம அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம அனுகூல சத்துரு ஆண்டவனுக்கு மட்டும் நம்ம வேன் வாங்கின விஷயம் தெரியவே வேண்டாம். இங்கேயும் வந்துட்டியா? அங்கதான் விஷயம். தூணுக்குள்ளேயே இருப்பேன், பேனுக்குள்ளேயே இருப்பேன். அங்கங்கமா வர்ணிக்கட்டுமா? பெட்டு, பெட்டுக்கு பக்கத்துல பாரு, பாருக்கு பின்னால டிவி, டிவிக்கு கீழே டெக்கு, சுத்தி டிஸ்கோ லைட்டு. எல்லாம் கரெக்ட். பலானது எங்க? பலானதா இருக்கு. போட்டுக்கம்பாமா
மாக்கு மாக்குற மாக்கு சொக்கு சொக்கு சுந்தரி சொக்கு எவரிபடி மாக்கு மாக்கு மாக்குற மாக்கு சொக்கு சொக்கு சுந்தரி சொக்கு ஒரு பாலிய சிநேகிதன் வீடு தேடி வந்திருக்கிறேன், வான்னு ஆசையா கூப்பிடாம எங்க வந்தேன்னு கேக்குறிய. அங்கிள், நீங்க பரவாயில்ல, எங்க வந்தீங்கன்னா கேட்டாரு, வேற யார் வந்தாலும் அப்பா போ போன் விரட்டுறாரு. சொகத்த சொகத்துக்கு எவன்டா வர்றீங்க? சோகத்தை சொல்றதுக்கு தானே வர்றீங்க? தேகத்தோட பிறக்கும் போதே சோகத்தோட தான் பிறந்திருக்கோங்க, அது யாருக்கு புரியுது? தெய்வட்டி உக்கார். முதல்ல இவங்களுக்கு புரியுதான்னு கேளுங்க அண்ணாச்சி.
இவங்களை எதுக்கு பார்க்க வராங்க? இவங்க தொட்டா தொலங்கும், பார்த்தா நல்லது நடக்கும், தீராத வியாதி எல்லாம் தீரும்னு நினைச்சு தானே பார்க்க வராங்க? அண்ணாச்சி, இவங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்குறதுனால வராங்க. அப்படி வாரவங்களே மூஞ்சில அடிச்ச மாதிரி போ போன்னு வரட்டினா எப்படி? நம்ம பெருசா? இந்த விஷயத்துல உங்க பெருசு ரொம்ப சிறுசு. என்னப்பா தங்கச்சி இப்படி சொல்லுது? நீ அரிசி மண்டி வச்சிருந்த காலத்துல 1000 குடும்பத்தை வாழ வச்ச நாடகக்காரனா இருந்தப்போ இந்த நாடே உன்னை வாழ்த்துச்சு. இப்ப என்ன ஆச்சு எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுற? அட பைத்தியக்காரா, வரவன் எல்லாம் நான் ஏண்டா விரட்டுறேன்? என்ன பார்க்க வரவன் எல்லாம் பாவத்தை சுமந்துக்கிட்டு வர்ற மாதிரி பீடைய முதுகில சுமந்துக்கிட்டு வர்றான்டா. அவன் செய்த கர்மங்கள்ல அவனுக்கு முன்னால என்ன நோக்கி ஓடி வருதுரா, அதைத்தான் போக போன்னு சொல்றேன். வரவன நான் ஏன் போன்னு சொல்றேன்? இத சொன்னா யார் நம்புறா? நான் நம்புறேன்பா. ஏன் ஆசை இல்ல? அப்பாவோட பவர் உலகம் பூராவும் தெரியணும். அடி போடி, இனிமே தான் அவங்க பவர் உலகம் எல்லாம் தெரியணுமா? அவங்க போடாத வேஷமா, ஆடாத ஆட்டமா? நான் போட்ட வேஷத்துல தர்மம் இருந்துச்சு, பாடின பாட்டுல தத்துவம் இருந்துச்சு. இப்ப டிவியை திறந்து பாரு, காலையில ஒரு பொம்பளை சாமி வேஷம் போட்டு வர்றான், எல்லாரும் கணத்துல போட்டுக்கிறாங்க. சாயந்தரம் அதே பொம்பளை ஜட்டி பாடி பப்ளிசிட்டியில வர்றான். இந்த மாதிரி கோமாளி குத்தலாம் நான் செஞ்சது இல்லப்பா. எனக்கு இப்ப ஜனங்களை பத்தி தான் கவலை. இவங்க வருங்காலத்துல எதை ஃபாலோ பண்ண போறாங்க, எதை ரசிக்க போறாங்கிறத எனக்கு தெரியல. எத்தனையோ ஞானிகளையும் அவதாரங்களையும் அவங்கெல்லாம் இப்படித்தான் இருந்தாங்கன்னு வேஷம் போட்டு வெளிச்சத்துக்கு கொண்ட அந்த சக்கரவர்த்தி ஆச்சே, நீ உன்னை மறக்க முடியுமா? வந்த வேலையை மறந்துட்டேன். இவர் என்னுடைய நண்பன், டாக்டர். என்ன செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரா? டாக்டர்னு சொன்னே, மேல் படிப்புக்காக வெளிநாடு போறாரு. போற சமயத்துல உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. கொஞ்சம் வாழ்த்தி அனுப்புங்க. உக்காரியா, இப்பெல்லாம் சினிமா கொட்டக மாதிரி டிசைன் டிசைனா நர்சிங் ஹோம் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. தினுசு தினுசா வியாதி வருது, அதுக்கு தகுந்தாப்புல கலை கரலா மருந்து வருது. கத்தியை எடுத்துக்கிட்டு கண்ணா அப்படின்னா உடம்ப வெட்டி எறியறீங்களே, ஆத்மா அதுக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி தான் பண்ணீங்களா? காத்தியா காத்து, 500,000 ரூபாய் போட்டு கார் வாங்குறோம். அந்த கார் ஓடுறதுக்கும் காத்து தேவைப்படுது. அதுல உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போறானே பழக்காரன், அவன் மூச்சு விடுறதுக்கும் காத்து தேவைப்படுது. விஞ்ஞான வளர்ச்சி தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அடப்போ டாக்டர், பெரிய விஞ்ஞானம். ஆமா, விஞ்ஞானத்துல மேல ராக்கெட் எல்லாம் பறக்க விடுறீங்களே. நான் ஒண்ணு கேக்குறேன், சாதாரண செடி முளைக்குத ஒரு விதை, அந்த விதைய அந்த விஞ்ஞானத்துல உங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? கம்ப்யூட்டர்ல பெரிய கணக்கெல்லாம் போடுறீங்களே, நான் ஒரு கைப்பிடி மண் அள்ளி கொடுக்கறேன், அத கம்ப்யூட்டர்ல அந்த மண் எவ்வளவுன்னு உங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? சார், நான் டாக்டரா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? பல நோயாளிகள் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க, நீங்க ஒரே பார்வையில குணமாக்கிறீங்க. அது எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியல சார். கண்டுபிடி, அதத்தானே எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், கண்டுபிடிங்க. இப்போ நீ டாக்டர்னு என்கிட்ட சொல்லிட்ட, நான் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. உனக்கு உடம்பு பலம் முக்கால், ஆண் பலம் கால். எனக்கு உடம்பு பலம் கால், ஆன்ம பலம் முக்கால். எங்க போற? சும்மா வெளியே. கொஞ்ச நாளைக்கு என் கண் முன்னாலேயே இருக்கணும், எனக்கு தெரியாம எங்கேயும் வெளியே போகக்கூடாது. யமன் அறியாம உயிர் போகுமா? இவங்க அறியாம அவ மேல யமனோட நிழல் கூட விழுகாத அண்ணாச்சி. புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் டாக்டர், நீ எப்ப வெளியூர் போற? விசாரிடுங்க, அடுத்து வாரம் போறேன். நீ போமாட்ட, போமாட்டடா, அடுத்த மாசம் போ. உங்க அம்மா செத்து போயிட போறாடா, அவளுக்கு கதை முடிஞ்சு போச்சு. இருந்து அவளுக்கு கர்மம் பண்ணிட்டு போ. இதுவரைக்கும் உங்க அம்மாவுக்கு நீ எதுவுமே செய்யலங்கிறது எனக்கு தெரியும். தாய்க்கு செய்யற பணி விடதான் பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீ தர்மம் தான் செய்யல, இருந்து கர்மமாவது பண்ணிட்டு போ. அப்ப நான் வரட்டுமாயா? போயிட்டோ. வரேன் சார். எல்லாரும் போங்க. நம்ம ப்ரூ வருதுடா. ப்ரூவா? ஆமாடா, பாமா ருக்மணி உஷா சேர்ந்து வர்றாங்க, அதைத்தான் நம்ம கிரி ப்ரூங்கிறான்.
கிரி, தினம் ரெண்டு வேளை சைட் அடிச்சா கண்ணுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்றாரு. என்னடா உன் ஐபால் செட் ஆயிடுச்சு? ஐபால் மட்டுமா, ஃபுட்பால் எல்லா பாலும் செட் ஆயிடுச்சுரா. அப்பா கிரி, இவர் தான் நம்ம புது லெக்சரர். அந்த மாங்கோட்டத்துல என் கண்டுக்காம போறான், கண்டுக்க வச்சுட்டா போச்சு. என்ன காலேஜ் புதுசா? கை கட்டும் போதே தெரியுது நீங்க எல்லாம் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு தான் காலேஜ் போனோம். ஃபாலோ பேக். ஆண்டவா, அப்பாவிகளை பாவிகளாக்குங்கள், குணிங்கள். இவன் நல்லா காப்பி அடிப்பான், அவன் நல்லா பிப்பாயிட் அடிப்பான். நாசமா போ, கூட சேர்ந்து குட்டிச்சோரா போ. நல்ல மொத்தமா எல்லாரும் சேர்ந்து குப்பை கொட்டுங்க. நல்ல வாக்கு. இவர் தான் ஆண்டவன், இந்த காலேஜ் போர்டு ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். இங்க பாருங்கப்பா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மாசம் ₹2 இவருக்கு கட்டியே தீரணும். ஏன்னா ஃபுல் டைம் இவர் இங்கே தங்கி உங்களை எல்லாம் குட்டிச்சோராக்குறதுக்காக பாடுபடுறாரு. சுருக்கமா சொன்னா, உருப்படாத கோயில்ல இவர் ஒரு மூல விக்கிரகம். அடுத்த ஆண்டவன் நான் தான். ஹாய் அருணா. என்னடா கண்ணு தனியா வர்ற? சப்போர்ட். உன் தோழி சண்டை கோழி எங்க? காலேஜ் திறந்த முத நாளே உள்ள நுழையும் போது முழிக்கிற முஞ்சி நல்ல முஞ்சியா இருக்கணுமா, அதனால சைட் கேட் வழியா போயிட்டா. உன்னை கெடுக்கிறதே அவதான், அவ கூட சேராத. சரி அத்திம்பேர். அத்திம்பேரா? ஆமா சித்தப்பா. கிழிஞ்சது போ, என்ன இந்த அளவு கிழிக்கல. கேர்ள்ஸ், இவங்க கூட்டமா நின்னுட்டு குல்கன் கொடுத்தா பயப்படாதீங்க, பதிலுக்கு நீங்களும் கலாட்டா பண்ணுங்க, பொட்டி பாம்பாட்ட அடங்கி போவாங்க. என்ன ஊழல் எழுறாளுங்க, வேண்டுதலா இருக்குமோ? கிரி, ரொம்ப துள்றா, எவன்கிட்ட போய் மாட்ட போறாளோ தெரியல. ஐயோ, காப்பாத்துங்க, என்ன செருப்பால் அடிக்க வராரு, செருப்பால் அடிக்க வராரு, காப்பாத்துங்க. இது அநியாயம், மாணவர்களுக்கு பாதுகாப்பு எங்க, மரியாதை தான் எங்க? சார், இந்த புனிதமான சீட்ல நீங்க இருக்கும் போதுதானா பாவம் இவங்களுக்கெல்லாம் இந்த அநீதி? எங்க பார்த்தாலும் செருப்பா தெரியுதே. என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து விடுபட முடியல சார், விடுபட முடியல. எதை பார்த்தாலும் செருப்பா தெரியுது, யாரு தொட்டாலும் செருப்பால் அடிச்ச மாதிரியே இருக்கு சார். உங்க கையில செருப்ப வச்சிருக்கீங்க பாத்தீங்களா சார், ஷாக்ல பெனா தருது சார். இவங்க நம்மள ஃபூல் பண்றாங்க சார். கிளாஸ் ரூம்ல இருந்து வரும்போது செருப்பு வார் அறுந்து போச்சு, அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதிர்க்க கண்ணி வந்தார். இப்படி ட்விஸ்ட் பண்றாங்களா சார்? கண்ணிக்கு ஏதாவது வேலையா, இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது முன்விரோதமா? சார், நாங்க இந்த விஷயத்தை சும்மா விட போறது இல்ல, நாங்க விட்டாலும் நிலைமை எங்க கையை மீறி போயிடுச்சு. ஆமா, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க சார். கொஞ்சம் பின்னாடி தெரியும் பாருங்க, இவங்க மிரட்டுறாங்க சார். நோ மிஸ்டர் பிரகாசம், நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ அதுல பிரச்சனை. மிஸ்டர் கண்ணி வர்றப்ப நீங்க குனிஞ்சு செருப்பு எடுக்கிறப்ப இருந்தது பெரிய குத்தம், அதனால நீங்க காதும் காது வச்சாப்புல ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போறதான் நல்லது. நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும், என்ன தப்பு செஞ்சேன்? இதுவே தப்பு, இவ்வளவு தூரம் பிரின்சிபால் சொல்றாருல, அவர் வார்த்தைக்கு என்ன மதிப்பு? சரிப்பா மிஸ்டர் கண்ணி, நீங்க வரும்போது நான் செருப்ப கையில தொட்டது தப்பு, இனிமே செருப்ப தொட மாட்டேங்கிறீங்களா? செருப்பே போடாம வர போதுமா? ஒரு வேண்டுதல் மாதிரி எடுத்துங்க, ஆனா செருப்பு மட்டும் தான் போடாம வரணும். பாவம் புது பாட்டி. நாம விட்டாலும் வெளிய மாணவர்கள் விடுறதா இல்லையே? ரெண்டு நாள் லீவ் விட்டுறேன், நிலைமை கட்டு கிடைக்கிறோம், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னப்பா, எங்க வந்தீங்க? காலேஜ்ல ஸ்டூடண்ட் செலக்ஷன் வருது, அதான் பெண்கள் சைடு ஆதரவு திரட்டுறதுக்கோசரம் அருணாவை தேடி வந்திருக்கோம். அவங்க பெண் இல்லையா? உள்ள வாங்க, ஃபீல் பண்ணிட்டு வாங்க. காலேஜ்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு இவர்தான் காரணமா இருப்பாரு. இவங்களோட நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பாளி. மேன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. அப்பா, இவர் ஒரு பெரிய வாய்ச்சவுடல். திருவிளையாடல் படத்துல டிஎஸ் பாலைய வடநாட்டு பாடகனா வராரே, அந்த மாதிரி உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணோனே, ரொம்ப நாளாவே அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு. அப்படியா? பாட்டும் நானே, பாவமும் நானே. பாவம், பாவம், பாவம். எப்படி? பரத சாஸ்திரத்தோட இலக்கணத்தை கரைச்சு குடிச்சவனா? எங்க கக்குங்க சர்க்கு அவுத்து விடு, அது சிங்கம் சொதப்பாம அவுத்து விடு.
அங்கிகம் புவனம் யஸ்யவாச்சிகம் சர்வவாங்மயம் ஆகாரியம் சந்திர தாராதிதம் நமக சாத்விகம் சிவம். இதுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா நாட்டிக்காரங்கிட்டும் கேட்டாச்சு, யாரும் பதில் சொல்லல, ரொம்ப மோசம். நீ சொன்னதுக்கு விளக்க நான் சொல்லட்டுமா? மொத்தம் நான்கே அபிநயங்கள். அவன் படைத்தானே இந்த உலகத்தில் வெளித்தோற்றம் தான் ஆங்கியம். அதனுடைய ஓசைகள் தான் அவனுக்கு வாசகம், அதாவது வாசிகம். சந்திரனும் நட்சத்திரங்களும் தான் அவனுடைய ஆபரணங்கள், அதுவும் ஒரு அபிநயம். சாத்வீகம் அவனுடைய முகபாவம். எதிர்பார்த்தது சொல்லிட்டார், ஆண்டவன் இனிமேல் மாண்டவன். நடனத்தில் நான் சிம்மம், அவர் நரசிம்மம். அவர் தாளம், நான் வேதாளம். நான் டெவில், இதெல்லாம் சொல்லிதான் தெரியணும். அப்படின்னு இவன் சொல்றான். நவரச பாவங்கள்ல சாந்தம் எப்படின்னு உங்களால காட்ட முடியுமா? சிருங்காரம் அது எப்படி? சரி சரி, ஹாஸ்யம். ரௌத்ரம் போதும் போதும், இந்த நாலு பாவங்களே போதும். என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிய எரியட்டும், உன் விருப்பப்படியே எரியட்டும். ஏ பசங்களா, உங்க கூட்டத்திலே இவன் தான்டா சரியான புரூட்டஸ். பாப்பா ஒரே ஒரு தடவை, a small bit ஷேக்ஸ்பியர்ல இருந்து பண்ணி காட்டுங்கப்பா. அது ஷேக்ஸ்பியரா? அது எனக்கு என்ன தெரியும்? எனக்காக ஒரு தரம் ப்ளீஸ் சார். தெரிஞ்சவங்களை போய் கேளுங்கப்பா, எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. ஆனா போகப்ப வெக்கமா இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. Lend me your ears. I come to marry Caesar, not to praise him. Do you? Beautiful, sir. கருப்புடாது, புரிய மாட்டேன்.
உங்க கேவலமான தொழிலுக்கு நிச்சயமா என் தங்கச்சிய பலியாக விட மாட்டேன். கத்தி பேசாத, கதவு திறந்திருக்கு, மூச்சுக்கிட்டாள்னா உனக்கு தான் கேவலம். கேசட்டை கொடுத்துரு. இது நீடிச்சது நான் போற இடம் கோர்ட்டாதான் இருக்கும். டைவர்ஸ் பண்ண போறியா? இல்ல, கொலையே பண்ணிடுவேன். முத்து குளிக்க வந்த வண்டி, நான் மீனா பிடிப்பேன். போட்டோ எடுத்துக்கிட்டேன்ல, இதை பாருங்க. எனக்கு அப்பவே தெரியும் என்னமோ விளையாடுறேன்னு. நீங்க கேமராவ பார்க்கும் போதே நினைச்சேன் உங்க கண்ணை வச்சுக்கணும் சும்மா இருக்க மாட்டேயே. என்னப்பா செஞ்சீங்க? என்னடி இது? எங்க நானு? சோ மிஸ்டீரியஸ் அப்பா, நீங்க மட்டும் படத்துல எப்படி விழல? எப்படி பல்ல உடைச்சு விடுவேன். நீ போட்டோ எடுத்தினா நான் விழுந்துருவேனா? என்ன எப்படி நிக்க சொன்னேன்? அப்பாவை நிக்க சொன்னியா இல்ல உங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரனா நிக்க சொன்னியா? போட்டோல நிக்கும்போது என் கேரக்டர் என்னன்னு சொல்லணுண்டி, அப்பதான் நான் போட்டோல விழுவேன். என்ன ஆட்டி வைக்கிறவன் வல்லவனா இருந்தாதான் அவன் இஷ்டப்படி நான் ஆடுவேன். இல்ல அவன நான் ஆட்டி வச்சு விடுவேன். டப்பு டப்பா. அப்பாவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல, உனக்கு தகுதி இல்ல, எனக்கு அறிவே இல்ல. அடியே, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒண்ணு சாதாரண பிறவி இல்லாத்தா, என்னாலேயே அவங்களை புரிஞ்சுக்க முடியலையே. சும்மா உன் தோழி எப்படா இங்க வரலான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா, காலேஜ்ல சைக்கிள்னு ஒடியாந்துட்டாளா? உங்களை பார்க்காம இருக்க முடியலப்பா. பேசாம நானும் இங்கேயே உங்க கூடவே வந்து தங்கிடலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இங்க வந்து தங்கதான் போறேன். ரெண்டு ரெட்டப்பறவை மாதிரி ஒட்டி உறவாடுதுக. கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு மூலையா பிரியறப்ப என்ன பண்ண போதுகளோ? பேசாம நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்படியா? மனம் போல் மாங்கல்யம். அதுக்கு என்னமா சின்ன பிள்ளைத்தனமா சொல்லுதுக? நீங்க அப்படியே நடக்குங்கிறீங்களே. உள்ள போயிட்டு வரலாம் நினைக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு கைய கழுவிலாம் நினைக்கிறியா? நடக்காது. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்க, ராத்திரி கூட நீ சாப்பிடல. அக்கா ராத்திரியில சாப்பிட கூடாது, குடிக்கணும். கிரி, உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா. இருந்தாலும் சொல்ற, நீ கொஞ்சம் உன் ஃப்ரெண்டுங்களோட பழகுறத நிறுத்திக்கப்பா. உன்னோட நல்ல குணங்கள்லாம் தேர்வார் தோஷத்தால கெட்டதா தெரியுது. அக்கா நான் யாரு? ஒரு பணக்கார அனாத. எனக்கு சொந்தம் சொல்லிக்க அப்பா கொடுக்கிற பணத்தை தவிர வேற யாரும் கிடையாது. அதான் கடையில ஷாப்பிங் பண்ற மாதிரி என் பொழுதுபோக்குக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் பணத்தால வேலைக்கு வாங்குறேன். என்னதான் பணம் இருந்தாலும் அதை காப்பாத்திக்கிறதுக்காவது கொஞ்சம் படிப்பறிவு வேணும்ல. காலேஜுக்கு போக கூட முடியாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதிர்ஷ்டம் உனக்கு வாழ்வு கொடுத்துருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். வேலைக்காரி நான் சொன்னது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிரு ராஜா. கோச்சுக்கிட்டியா? இப்பதான் எனக்கு கோவமே வருது. அக்கானு வாய் நிறைய கூப்பிடுறேன்ல, பின்னையே இன்னொன்னு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் இந்த உலகத்துல மதிக்கிறது உன்னை மட்டும்தான், புரியுதா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத, அப்புறம் நான் பொல்லாத அவன் ஆயிடுவேன். போ. ரொம்ப நாள் அடிக்கிறியா? அவ பாக்க வந்தா, பாக்க வந்தாளா கேக்க வந்தாளா? ரெண்டுக்கும் தான். இந்த பக்கம் தலை வச்சு படுக்காதடின்னு அவளை அடிச்சு விரட்டாமே நிக்க வச்சு குசலம் விசாரிக்கிறீங்களா? இந்த மாய்மால வேலை எல்லாம் வேண்டாம். அப்புறம் மூடி மறைச்சதெல்லாம் புகைய ஆரம்பிச்சா மாறம் போயிரும். ஆமா, வந்தவ நொந்தவ
அவ நிலைமையில நீ இருந்தா என் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு கூப்பாடுதான் போடுவேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் அவளை என்ன இணைச்சே பேசுறிய? அவளை நானும் ஒண்ணா இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் என் மகளை குட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாம போயிருவேன். ஆமா ஏமா, அந்தமா யாரு? அவங்க வந்து உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அப்புறம் அப்பா மட்டும் ஏன் அந்தமா கிட்ட பேசுறாங்க? அம்மாடே, இந்த கேள்விய தேரோட்டி மகன் கேக்கல, தேவகி பாலன் கேக்கல, நீ கேட்க போறியா? கேள், அவ ஏதோ கேட்க போறாளா, பதில் சொல். Come on.
வேலையை காட்ட வந்துட்டியா? இவனுகளை அடிச்சு அடக்கிறதுக்கு இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா? அரே ஓ சாம்பா, ஓஸ் பொறக்கவும் இல்ல, பொறக்கவும் விடமாட்டோம். இல்ல ஆண்டவனே, இன்னைக்கு எல்லாரும் முன்னாலே ஓபனா சேலஞ்ச் பண்றேன். என்ன யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம், சைட் அடிக்க வேண்டாம், லவ் பண்ண வேண்டாம். இவனுக்கு கொட்டத்தை எவன் அடக்குறானோ அவனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சவாலு. இவன் இனிமே அவையார்தான், கல்யாணமே ஆக போறது இல்ல. யார் அப்பழத்தை பிழிந்து ரதம் அன்பினுடு குன்னதம் தரித்த தமிழோ? ஆண்டவனு சொல்லிட்டாரு, பக்தனும் பாடிட்டான். ஏய், இன்னும் ஏண்டி சொல்ற? டேய், உனக்கு என்னால தாண்டா சாவே? உன்னால சாவா இல்ல உனக்காக சாவா? நான் கிரி. பெரிய கீரி பட. ஐயோ, தொட்டுட்டாலே, நெஞ்ச தொட்டுட்டாலே. இந்த கிண்டெல்லாம் எங்கிட்ட வானா? நிறுத்துங்க சித்தப்பா. சின்ன சித்தப்பா. எங்க சித்தப்பாவா? நீ தாப்பா, கூட்டிட்டு போங்களேன்பா. ஆண்டவர் மாமா, தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, கூட்டிட்டு போங்களே. என்னடி போகணுங்கிறியா? போகணும் தான் சொல்றேன், டீ போட சொல்லல. நானும் போனமா? நீ தான் முதல்ல போனோம். என்னையும் தொட்டுட போட்டா? இன்னைக்கு இது போதும். நீ வாடி போங்கடா. ஆண்டவனே, எல்லாம் மரியாதையான குடும்பத்துல பிறந்ததுங்க. ஐ பண்டு, இந்தாங்க உங்க பண்டு. நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக பில்லி சூனியா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, இந்த பெருசு போய் தத்துவம் பேசி கெடுத்துருச்சே. செய்யும் தொழிலே தெய்வம்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தெய்வத்தையே தொழிலாக்கித்தியே. மனுஷன் பயத்தையும் பயந்ததையும் தான் சாமியா கும்பிடுறான். அப்படி கும்பிடுற சாமி மாதிரி எல்லாம் குழந்தை பிறந்துட்டா சந்தோஷமா ஏத்துக்குவீங்கள? அடிய, நான் இன்னொன்னு கேக்குறேன் டி. செய்வனே பூமிக்குள்ள தகடு இருக்கு, தோண்டி எடுக்கிறேன்னு சொல்ற இல்ல, எவன் வீட்டுல இருந்தாவது புதையில தோண்டி எடு? முடியாது. அதை தாண்டி அவங்க கேக்குறாங்க. எதையாவது கேட்டா உடனே மூச்சு விட்டுருவியே. நான் அதுக்கா மூச்சு விட்டேன்? வேற எதுக்கு? நான் ஏங்கனே, நீ ஜோடிச்சத்துக்கிட்ட எனக்குன்னு வந்ததே கேனே. அது என் கழுத்துல தாலிங்கிற பேர்ல கருணாகத்தை கட்டிட்டு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கு. அடி போடி. நான் ஏங்கினப்பவெல்லாம் சோடி சேர்ந்தாங்களா? வெக்கத்தை விட்டு வாய விட்டு கேட்டேன் அடி, எனக்காக ஒரு தரம் வாசிங்க ஆடிடுறேன்னு கேட்டாங்களா? அப்ப மட்டும் அந்த திருவாளூர் காரியோட போய் தில்லான ஆடுனாங்களே, நீங்களாம் பாத்துக்கணும் தானே இருந்தியே. இப்ப வயசான காலத்துல சோடி சேர்ந்து நாங்க என்ன டூயட்டா பாடிட போறோம்? அடி போடி. அது சக்தியை வச்சுதான் நாம பணம் பண்ணணும். சக்திய பணம் பண்றதா? என்னடி சொல்ற? வெளியூர் ஜனங்க அவர் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாக்குறதுக்காக துடியா துடிக்கிறாங்க. இந்த பாரு, அவரையும் மந்திரவாதி சாமியாரு சோசியர்னு முத்திர குத்திராத. அடி போடி. அந்த அவதாரியை வச்சுக்கிட்டு 5,000-10,000 சம்பாதிக்கலாம்ல? இந்த பாரு, எனக்கு பாதி கமிஷன் கொடுத்துருண்ணா. பிதிய சொல்றது நீங்க, வியாபாரம் பண்றது நாங்க. அடி போடி பைத்தியக்காரி. நீ மேல் நோக்கி மரத்துல பழுக்கிற கனிய பாக்குற, நான் பூமிக்குள்ள நீரை தேடி போற வேற பாக்குறேன். நீயும் வேற பாருடி, கனிய பாக்காத. நீ அவரு கூட சேர்ந்துக்கிட்டு தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டா? இல்லைன்னா உன் கூட சேர்ந்து. அத்தையா வாங்கத்தே. அம்மா, அத்தை என்ன பாக்கும் போதெல்லாம் கிடைச்ச பொண்ணு கிடைச்ச பொண்ணுன்னு சொல்றாங்க. நான் கிடைச்ச பொண்ணா பெத்த பொண்ணா? அது வந்து பிறக்குமா பிறக்குமான்னு நாங்க தவம் கிடந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச பொண்ணுமா நீ? அதத்தான் உங்க அத்தை அப்படி வேடிக்கையா சொல்லிருக்கா. அவளை போதும், அவளை போதும். இந்த மாதிரி ஓபன் நேரல உட்காந்து பாட்டில ஓபன் பண்ணி அடிச்சா அதன் இன்பமே தனிடா. ஒண்ணு குறையலடா. படிச்சு படிச்சு சொன்ன கல்யாணிய மிஸ் பண்ணிட்டியாடா? கல்யாணி கடையை விட்டு ஓடிட்டா, அதான் கழுகு புடிச்சிட்டு வந்தேன். நீ கிளக்கி அடி. அப்படியா? உனக்கு கடை மறைச்சாண்டா லாயக. இந்த புடி. எங்கடா கல்யாணி? அவன் பாப்பா கல்யாணியே கேக்குறான்டா. குமாருங்கடா கசுமாலங்களா? நமக்காக கிரின்னு ஒரு பணக்கார வசந்த மாளிகை கேரக்டர் கிடைச்சிருக்கான்ல, அப்புறம் என்ன ஜமாயங்கடா? ஆசைய பூரா தீத்துங்க. எனக்கு பகல்ல அடிச்சு பழக்கம் இல்ல, டார்க் கிளாஸ் போட்டு நைட் அப்பிட்ட கொண்டாறேன். டேய் சின்னி, குடி போதலையும் குறி தவறாம அடிக்கிறியான்னு பாக்கலாமா? இங்க பாரு ஜிம்மி. அர்ஜுனா, அந்த நாயை குறி பார்த்து கல்லாலடி, உன் திறமையை காட்டு பார்ப்போம். அப்படியே அடி. எலும்பையும் போட்டு கல்லாலையும் அடிக்கிறீங்க? கல்லு இருக்க அடிக்கிறான். அப்படியா? அதுக்கு பல்லு இருக்க. கடிச்சதுன்னா நாங்க திருப்பி கடிச்சிருவோமே. இவன் கடிச்சான்னா நாய்க்கு தொப்புல சுத்தி 18 ஊசி போட வேண்டியிருக்கும். சுமாரடா, அது எப்படி சார் கடிக்கும்? வால் இருக்கு, ஆட்டுற. நீ இவ்வளவு ஆட்டு ஆட்டுறிய, உனக்கு எங்க வால் இருக்கு?
என்னதான் அடிச்சாலும் ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டா எங்க கிட்ட தானே ஓடி வருது. அடிக்கிறானே அவங்க கிட்ட போக கூடாது, நாய்க்கு புரியலையே. ஒண்ணு செய்யுங்க, அந்த நாய்க்கு நீங்க புத்தி சொல்லி புரிய வைங்க. புத்தி சொல்லட்டுமா, புரிய வைக்கட்டுமா? டேபடுவா, இங்கதான் இருக்கியா? உன்ன நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் அந்த நாய் ஒண்ணுடா. என்னங்க, அவன நாயின்னு திட்டுறீங்க? அவன் எங்களுடைய உயிர் நண்பன். அவன் இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம அவன் இல்ல. நீங்க என்னைக்குமே இல்லடா. இவன் கூட நீங்க இருக்க போறது இல்ல. இதோ அனுபவிக்கிறீங்க ராஜபோகம் இவனால. அது உங்களுக்கும் கிடைக்க போறது இல்ல, இவனுக்கும் கிடைக்க போறது இல்ல. இவன் இந்த நாய் மாதிரி சுத்த போறான். நெவர், நிச்சயமா நடக்காது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும், ஆசை தீர அனுபவிக்கணும், அதுதான் இந்த கிரி. அப்படியா, பார்க்கலாம். நீயும் பாரு, நானும் பார்க்கிறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, பூஜ்யத்துக்குள்ளதான் உன்னுடைய ராஜ்யமே இருக்கு. வெக்கம் தேவையில்லை. எங்க கண்ணு என்ன பாக்கியம் பண்ணிச்சோ, அந்த இடத்துல எது நடந்தாலும் நாங்க பாப்போம். அது எங்க பழக்கம். பார்த்தா மூஞ்சி பேப்போம், அது எங்க பழக்கம். என்னடி இது, நீ அவங்க லெவலுக்கு கீழ்த்தரமா போய் பேசுற. ஏதோ சின்ன பசங்க பொழுது போகல, ஜொல்லு விட்டா விட்டு தள்ளட்டுமே. இதுக்கு போய் அப்பா கன்னியப்பா அமல் பேபி கிரிய அப்பால கூட்டிட்டு போப்பா. ஓட்டு போடுற வயசு கூட ஆகல, சைட் ஒரு கேடா. அப்படி கேள்வி தண்டவாளத்துல தலைய வைக்கிற மாதிரி. ஆமா, இதே உங்க அக்கா தங்கச்சிங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது எவனாவது ரசிச்சா என்ன கண்ணு செய்வீங்க? இவங்களை பத்தி பேசும்போது இவங்க குடும்பத்தை பத்தி பேசாத. இவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். பெரிய பந்தாபூர் மகாராஜா பரம்பரை சொன்ன என்ன செய்வேன்? இது டாவா, ஆண்டவனா டாங்கரா, எல்லாரும் அடியாவே. வெக்கத்தை விட்டு வெளிப்படையா சொல்றேன், பிளீஸ் என்னை கைவிட்டுடாத. நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டேனா என் வாழ்க்கையே வீணாயிடும். அருணா, நோட்ஸ் பூரா கொடுத்து ஹெல்ப் பண்ணு. முதல்ல இத பூராவும் காப்பி பண்ணு, நான் இப்ப வரேன். என்னடா ஓனா, உடம்பு எப்படி இருக்கு? என் கால நீ மிதிக்கிறியா? இல்லையே, நீ தானே என் கால மிதிச்ச. நானா? ஆமா. என்னடி நீ பாட்டு பிக்னிக் வா பிக்னிக் வானா, எப்படி வர்றது? யூ நோ அபவுட் மை ஃபாதர், உங்க வீட்டுக்கு வந்து நான் கேக்குறேன். போதுமா? அப்படி செய், நான் கண்டிப்பா வரேன். ஏ, எங்க போற? டப்சா கண்ண ராஜா இல்ல, அவங்கிட்ட என் நோட்ஸ் காப்பி பண்ண கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. இன்னொரு தடவை நீ படிக்கிற சாக்குல அருணாவோட ஒட்டுறத பார்த்தேன். மகனே, நீ அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். ஜாக்கிரதா. ஏ ராஜா, என்னாச்சு? எதுக்காக அவனை அடிச்சிட்டு போறா? நான் உன் கூட க்ளோஸா பழக கூடாதா? பழக கூடாதா? வாட் நான்சென்ஸ். அவ யார் அதை கேக்குறதுக்கு? பெரிய பிஸ்தாவா? நீ சொல்ல வேண்டியதானே, என் தங்கச்சி கூட நான் பேசுறேன், நீ யார் கேக்குறதுக்குன்னு? அதை விட்டுட்டு அவங்கிட்ட அடியும் உதவியும் வாங்கிக்கிட்டு. சாச்சே, லுக் ராஜா, ஐ அம் யுவர் சிஸ்டர். அவனை எப்படி வெறுப்பேத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். மாரி, சூரி, நீலி, பகவதி. ஐயோ, மண்ட ஓட்ட காணாமே.
பள்ளிக்கூடத்திலயோ மண்டபோடு ஓங்கலையோ மண்டபோடு அது மனுஷா இருந்தப்ப என்ன கஷ்டப்பட்டுச்சோ ஓங்கட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடப்படுது மண்டபோட்ட பார்த்து பயந்த காலம் மலையேறி போச்சு கிரணி எனக்கு பிரகராத மாதிரி எனக்கு நீ என்னமச்சா டீச்சேன சுத்துற மாதிரி தாலியை சுத்திட்டு இருக்க இதுவா என் மானசீக காதலி அருணா கழுத்துல கட்டணும் அதுக்குதான் தாலியை கையில ரெடியா வச்சிருக்கேன் அவ மட்டும் கிடைச்சா நான் டோட்டலா மாறிடுவேன் உன்னதான் உண்மை புரிஞ்சுக்க முடியலடா ஒன் சைட்ல விட ஓவர இறங்காத உடஞ்சிருவ கண்டிப்பா கிடைப்பாடா கிடைக்கலன்னா கிடைச்சா நான் உத்தம கிடைக்காட்டி மேக்சிமம் பொறுக்கியா மாறிடுவேன் அப்புறம் என் கண்ணில் பட்ட எல்லாரையுமே அருணாவா தான் பார்ப்பேன் ஒண்ணு இந்த எண்டு இல்லனா அந்த எண்டு நீங்க தான் பார்க்க போறீங்களே அம்மா
சுடத்தான் புடைக்க புடைக்க விருந்து படைக்க கட்டம் திட்டி கட்டு நாடிவா சொல்லித்தர நான் இருக்க ரஜதி அடி சொல்லி சொல்லி தேனெடுப்பேன் உன்னை சூடேத்தி அவன் கூட ஒரு டிரைவ் போயிட்டு வரேன். போடி வழியில பார்த்து நிறுத்தினா வந்த அவன் ஊர் எரிஞ்ச பொறுக்கி அவன் கூட நின்னு பேசினாலே பேருக்கிடும். எதுவுமே நாம எடுத்துக்கிற விதத்தையும் கொடுக்கிற இடத்தையும் பொறுத்தது. அந்த ராஜேஸ்வரியோட திமிரை அடக்கி பர்மனண்டா தலையை குனியும்படி செய்யணும். கிரி கிரி கிரி, அருணா கூட கார்ல வந்தால அதை பார்த்து அவ கண்ணாபின்னு திட்டாடா. அருணா உனக்கு படியாம போனதுக்கு காரணமே அந்த ராஜு தான்டா. என்னை பத்தி அருணா கிட்ட ஒரு தப்பான இமேஜிய உருவாக்கி இருக்கா. எல்லாரும் அவளை காரி துப்புற மாதிரி செய்யணும். ஏக்கமே என் நோக்கம். இது புதுசா இருக்க. டேய் ராஜா, என் மோதிரம் எங்கட? அதான் ராஜா கிட்ட குடுத்திய? இல்ல, திருட்டு போயிடுச்சு. ராஜேஸ்வரி பையில தான் அது இருக்கு. அது எப்படி? லேடிஸ் எல்லாம் நம்பி பழகிற ஒரே ஆள் ராஜா தான். டேய் ராஜா, அம்மா பொண்ணுங்களா, நான் கண்ணால பார்க்காம அனாவசியமா யார் பேர்லயும் திருட்டுப்பட்டம் கட்ட மாட்டேன். தொலைஞ்சது வைர மோதிரம், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் உங்க மானம் போகணுமா? எடுத்தவங்க மரியாதை கொடுத்துருங்க, நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம். எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு? ஆண்டவனே, எல்லாரும் பையன் சோதனை போட்டுருங்க. டேய் கிரிஜா, போய் எல்லாரும் பையன் செக்அப் பண்ணு. பிரச்சனையை கிளப்பி விடுறதோட சரி, கிட்ட போக வேண்டாம், இங்கிருந்தே வேடிக்கை பார்க்கலாம். ஏ கிரிஜா, என் பைய தொடக்கூடாது. ஏன், why not? நான் அதை எடுக்கல, என் பேக்கேஜ் தேடுறது நான் இன்சல்ட்டா நினைக்கிறேன். அது ஏண்டி வீணா பேசிக்கிட்டு பெரிய கஸ்டம்ஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு, பண்ணா பண்ணிட்டு போறானுங்க. பையில குடும்ப கட்டுப்பாடு சாதனம் இருக்குடா. அருணா கெட்டு போனவடா. Get out!
இது இங்கதாங்க இருந்தா குளிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இந்த கூப்பிடுறேன். அருணா, அருணா, இந்த பாருமா அப்பா வந்திருக்காங்க. என்ன பண்ணுங்க, அது குளிச்சுட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு போல இருக்கு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அருணா எங்க வந்து? அருணா எங்க? அப்பா வர்றதுக்குள்ள வந்துடுறேன்ட்டு ராஜேஸ்வரி கூட பிக்னிக் போயிருக்கா. போயிட்டாடா? வந்து ராஜேஸ்வரி தான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுச்சு. என்னால தட்ட முடியல. அருணாவும் போகணும்னு ஒத்த கால நின்னுச்சு. நான் சொன்னேன், அப்பா வந்து கேட்டா. நான் என்ன பதில் சொல்றதுன்னு? நான் போறது அப்பா தெரிய வேணாமா? நான் போறேன். போறேன்னு அவ சொல்லலம்மா. இவ்வளவு நாள அவ முதுகுல சுமந்துகிட்டு இருந்தாலே காலம் அது சொல்லிடுச்சு. உன் பொண்ணோட கணக்கு முடிஞ்சு போச்சு. குடிய விட்டுருப்பான், திருந்தி இருப்பான் இல்லையா? திருந்த விடலாமா? நாம போடுற சட்டை, குடிக்கிற விஸ்கி, இதெல்லாம் யாருதுரா? அவ வாங்கி கொடுக்கறது தானே. ராஜாவை நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு தெரியுமா? ராஜா அவனுக்கு விரோதி. ராஜாவுக்கு ஏற்கனவே பழி இருக்கு அவன் மேல. அவன் இவனை அடிச்சிருக்கான், அதனால்தான் இவனை விட்டு அந்த காரியத்தை செய்ய சொன்னேன். புரியுதா? நான் திட்டம் போட்டு தாண்டா எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனா இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லடா. அழுவியா? அழு, ஓடு, கத்து, உணரிய உறவை சொல்லி கதறு. எவனுக்கோ பெத்த குழந்தைய காட்டுற, காக்கா கழுவு கொத்த போட்டுட்டு போறேன். அவளுக்கு விதி இருந்தது, நான் கொண்டுட்டு வந்து அவளை வளர்த்தேன். போலியா வேஷம் போட்டுக்கிட்டு அடிக்கடி அவளை பார்க்க வருவியே, இப்ப எங்கடி போவ? எங்க போவ? 19 வருஷம் ரகசியம் உனக்கு, 19 வருஷம் பந்தம் எனக்கு. ஒரு பெண் எப்படி இருக்க கூடாதோ அதுக்கு உதாரணம் நீ. ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ அதுக்கு உதாரணம் அவ. நான் படி, எனக்கே இந்த பாசம் பண்ணலாம். படி, சரி. எல்லாரும் புருஷன தெய்வம் வாங்க, எனக்கு மட்டும்தான் தெய்வமே புருஷனா வந்திருக்குங்கிற நம்பிக்கையை தாலியா சம்மந்திக்கிட்டு வாழ்ந்தனே. எனக்கு எங்க இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்க?
நானா உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லையே. நீங்களா எங்கிருந்தோ கொண்டாந்து கொடுத்தீங்க, அது என்னதுன்னு நான் வளர்த்தேன், அதையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே. எத்தனையோ சாக போக கடந்ததெல்லாம் தண்ணி தெளிச்சு பொழைக்க வச்சீங்களே. என் மகளை ஏங்க சாக விட்டீங்க? அவளை ஏன் நீங்க காப்பாத்தல? அவளை ஏன் நீங்க காப்பாத்தல? உங்களை காப்பாத்த முடியலையா? காப்பாத்த தெரியலையா? ஐயோ, அவ சாக போறாங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமில்ல? அவ ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? என்கிட்ட ஏங்க சொல்லல? என் மகளை ஏன் நீங்க சாக விட்டீங்க? உங்க சக்தி உங்களை விட்டு போயிடுச்சு. இனிமே உங்களை யார் நம்புவாங்க? எனக்கே உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இல்ல இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். ஆணவம் கொள்ளாத ஞான பெண்ணே, அனைத்தும் அறிஞ்ச விஞ்ஞான பெண்ணே. ஆணவம் கொள்ளாத ஞான பெண்ணே, அனைத்தும் அறிஞ்ச விஞ்ஞான பெண்ணே. காத்தாடி நூல் கண்டு உன்னிடத்தில், அந்த காத்து பிறப்பது என்னிடத்தில். காத்தாடி நூல் கண்டு உன்னிடத்தில், அந்த காத்து பிறப்பது என்னிடத்தில். குதிரையின் கடிவாளம் உன்னிடத்தில், அட உன்னோட கடிவாளம் என்னிடத்தில். குதிரையின் கடிவாளம் உன்னிடத்தில், அட உன்னோட கடிவாளம் என்னிடத்தில். ஞான பெண்ணே, ஞான பெண்ணே, ஆணவம் கொள்ளாத ஞான பெண்ணே, அனைத்தும் அறிஞ்சவன் ஞான பெண்ணே. தரைக்குள் இருக்கிற புடவையெல்லாம் தாய்போ தருகிற மரங்களைப்பான். தரைக்குள் இருக்கிற புடவையெல்லாம் தாய்போ தருகிற மரங்களைப்பார். நிற்கிற வரைக்கும் நிழலாகும், நீண்டு படுத்தால் விறகாகும். நிற்கிற வரைக்கும் நிழலாகும், நீண்டு படுத்தால் விறகாகும். ஞான பெண்ணே, ஞான பெண்ணே, புல்லாங்குழல் உன் உடலாகும். காற்று போல பின்னால என்னாகும்? புல்லாங்குழல் உன் உடலாகும், காற்று போல பின்னால என்னாகும்? வானப்பறவைகள் வந்து வணங்கிடும் ஞானப்பறவையம்மா, நான் ஞானப்பறவையம்மா. வானப்பறவைகள் வந்து வணங்கிடும் ஞானப்பறவையம்மா, நான் ஞானப்பறவையம்மா. ஞானப்பெண்ணே, ஞானப்பெண்ணே, ஆணவம் கொள்ளாத ஞானப்பெண்ணே, அனைத்தும் அறிஞ்சவன் ஞானப்பெண்ணே. போகின்ற நதிகளை பார், கூட்டை சுமக்கிற பறவைகள் பார். குளிக்க போகின்ற நதிகளை பார், கூட்டை சுமக்கிற பறவைகள் பார். மன்னிப்பு உண்டென்று மயங்காதே, பாவம் பண்ணினால் தண்டனை தப்பாதே. மன்னிப்பு உண்டென்று மயங்காதே, பாவம் பண்ணினால் தண்டனை தப்பாதே. ஞானப்பெண்ணே, ஞானப்பெண்ணே, Thank you.
கற்றாயா விதியினை படம் எடு பார்ப்போமே பழத்தை நீ காயாக்கு காண்போமே ஞானப்பெண்ணே அடிஞானப்பெண்ணே ஞானப்பெண்ணே அடிஞானப்பெண்ணே ஆணவம் கொள்ளாதே ஞானப்பெண்ணே அனைத்தும் அறிஞ்சவன் ஞானப்பெண்ணே 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 அருணா உங்க மகன் அப்பவே தெரிஞ்சிருந்தா சத்தத்துக்கு அப்புறம் கழுத்துல கட்டின தாலிய முன்னாலேயே கட்டிருப்பேன்கா சேர வேண்டியது பிரிக்கிறதுதான் பவிதியோட விளையாட்டு புராண காலத்துல வர ரெண்டு தாயங்களுமே உள்ள குழந்தைகளை தாக்கூடையிலையும் பொட்டையிலையும் வச்சாங்க நான் பெத்தது பொண்ணாச்சே வளர்த்துக்கு வாயும் இல்ல ஊரறி அவளுக்கு நான் தாயும் இல்லப்பா முனீஸ்வரா மகளே உன் குறை என்ன சொல்லுமா கூட்டத்துல சொல்லலாமா பரவாயில்ல சும்மா சொல்லு எல்லாம் சட்டம் தான் ஆத்தா நான் இந்த ஒரு கணக்கு புள்ளியோட பொண்ணு என் பேரு சுமதி என்ன பெரிய கோடீஸ்வரனா பார்த்துதான் கட்டி வச்சாங்க என்ன செய்யறது ஏன் போறாத காலம் அந்த ஆளு குடிக்க போறேன்னு கேட்டாரு சரியா நீ வெளிய போய் குடிக்காத வீட்டுக்குள்ளேயே இருந்து குடின்னு சொன்ன சரின்னு சொன்னாரு அப்புறம் தப்பு பண்ண போறேன்னு கேட்டாரு நானும் சரியா நீ எங்க வேணாலும் போய் தொலை ஆனா வீட்டுக்கு மட்டும் கரெக்டா வந்துடு அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் சரின்னு சொன்னாருமா நானும் அந்த ஆள் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஏன்னா சொத்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கணும் வெளியில போடக்கூடாது பாருங்க அதுக்காக தான் இப்ப என்னடா சுலோச்சனான ஒருத்திய அவ செகப்பா இருப்பாளா ஆமாத்தா அவளேதான் அடி பைத்தியக்காரி அவனை வசியம் பண்றதுக்கு வெத்தலை மந்திரிச்சு கொடுத்ததே நான் தாண்டி ரெண்டோட நிக்கட்டும் மூணாவதா ஒருத்தி வந்துடாம பாத்துக்கங்க ஆத்தா சரி நீ போய் அந்த சுலோச்சனாவை கூட்டிட்டு வா எல்லார மாதிரியும் சின்னவனும் பெரியவனும் சண்டை போட்டுக்காரீங்க ஒரு நல்ல முடிவா சொல்றேன் முனீஸ்வரா அப்பா அப்பா உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்னு கோமாப்பா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியுமா தெரிஞ்சதுனாலதானே உன்னை என் கண் பார்வையிலேயே வச்சிருந்தேன் நான் இல்லாத நேரம் உன் பொருளாத நேரம் ஏமா உள்ள பூந்துட்டான் உன் சாவை நான் தடுத்து நிறுத்தி இருந்தா மரணம்ங்கிற வார்த்தைக்கே மரியாதை இல்லாம போயிருக்கும் சாகரப்ப கூட உங்களை நினைச்சிட்டு தான் கடைசி மூச்ச காத்துல கலந்தேன் தெரியும் அதுவும் தெரியும் இன்னும் 16 நாளைக்கு என்ன சுத்தி சுத்தி வருவேன் சித்திரவதை பண்ணுவேங்கிறதும் தெரியும் அப்பாவை சுத்தி வட்டம் போடாதே ரொம்ப நொந்து போயிருக்கேன் போ நான் எங்கப்பா போவேன் உன் விதிக்கணக்கு முடிஞ்சு போச்சு இனிமே உனக்கு பிறவியே கிடையாது அப்புறம் ஏன்பா எனக்கு இந்த துர்மரணம் ஏனா இதுவரைக்கும் கற்பு பத்தி பேசப்பட்டதெல்லாம் கல்யாணமான பெண்களுக்கு மட்டும்தான் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு கற்பு உண்டுங்கிறத இளைய சமுதாயம் உணர வேண்டாமா அதுக்கு நீ ஒரு உதாரணம் ஆயிட்டேன் புரிஞ்சுதா போடி போ என்னங்க ஏன் தனக்கு தானே பேசிக்கிறீங்க தனக்குத்தானே பேசிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா அருணா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அருணாவா அவெல்லாம் போயிட்டாள் எங்க போயிட்ட எப்படி போவா இருக்கல என்னங்க சொல்றீங்க எங்க இருக்கா என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சிச்சுதான் அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இல்ல என்ன ஏமாத்தாதீங்க நான் நம்ப மாட்டேன் அவளையே நினைச்சு அழுது புலப்பாதேன்னு எனக்கு சொன்னீங்களே இப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்களால அவளை மறக்க முடியல அவ செத்தத உங்களால தாங்க முடியல துக்கத்தை அடக்க முடியாம துடிச்சு புலம்புறது நீங்க தான் எனக்கு பயமா இருக்குதுங்க உங்களுக்கு பித்து புடிச்சு போச்சுங்க பித்து புடிச்சு போச்சு பித்து புடிச்சு போச்சா எனக்கா கடவுள்
மனிதனாக பிறக்க வேண்டும் ஏன் பாடுங்கன்னு இப்பதான் புரியுது. பகவானே மனித ரூபத்துல வந்தா கூட அவனுக்கும் பித்து பிடிக்க வச்சிருவீங்க. நடக்க போறத சொன்னா வியாபாரம் பண்ணிடுறீங்க, நமக்கென்னு சும்மா இருந்தா கல்லாக்கிடுறீங்க, நான் மட்டும் துடிச்சா பைத்தியமாக்கிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு அர்த்தமா? புரிய வைக்க வந்தவனையே புரிஞ்சிக்காம பேசுகிறீர்கள் இடி அம்மா. உங்க புத்திரம் தாங்க முடியல இடி அம்மா. என்ன விட்டுடு இடி, நான் கூட்ட விட்டே பறந்து போயிடுறேன். ஐயோ, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு லெக்சரர் ரெட் ஹேண்டா பிடிச்ச ஸ்டூடெண்ட்க்கு நீங்க ஆதரவா நடந்தா தேர் இஸ் நோ அதர் வே. ஐ ஹேவ் டு ரிப்போர்ட் டு தி போர்ட். பாத்தீங்களா சார், உங்ககிட்ட சத்தம் பேசுறார், அதுவும் சத்தமா பேசுறார். மிஸ்டர் பிரகாசம், கிரி காப்பி அடிச்சான்னு யாராவது வந்து சாட்சி சொல்லுவாங்களா? ஒருத்தன் கூட வர மாட்டான். காப்பி அடிச்ச கிரியே காலி கழி தலைவனே, ரவுடி சாம் காம் காம் காலி கழி வெற்றி கிடைச்சாச்சு. ஏய், அங்க பாருங்க நீ. கிரி, வடகிரி, இந்தா இத போட்டுக்க கண்ணு. காதுல போட்டுக்கல கம்மல், இந்தா மூக்குத்தி இதையும் போட்டுக்க. ஆண்டவன் தொப்புள்ள 10 பைசா வச்சி புள்ளையா சேர்த்து என்னைக்கு கெண்டு தூக்கி போடுங்க. அடியே ஆத்தா, இன்னைக்கு ராத்திரிக்கு அவன் யார் வீட்டுக்கு வருவா? என் வீட்டுக்கு தான் ஆத்தா வருவாரு. மகளே, ஆத்தா இத ரசம் வச்சு அவனுக்கு கொடு. மறுநாள் காலம்பர நீங்க ரெண்டு பேரும் உட்காருனா உட்காருவான், நில்லுன்னா நிப்பான், குட்டிக்காரனம் போடுன்னா போடுவான், தவ்வுன்னா தவ்வுவான். அடியே ஆத்தா, இனியாவது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க இந்த ஆத்தாவோட மகிமை பத்தி. ஓம் ரீம் கிரீம் காத்தவராயா. Thank you.
யாருப்பா? ராஜேஷோட அக்கா புருஷன் தினேஷ். ஓ, இங்கதான் நர்சரிக்கு வந்தேன், வழியில உங்களை பார்த்ததும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். Hi Rajeshwari, many many returns of the day. Happy birthday. Thank you. என்ன மாதிரி ரோஜா பூ எடுக்கிற, பாட்டு பாட போறியா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பொக்கே கொடுத்துமே பாட்டு வந்துடும், பாடிடாத. பை தி பை, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிடு. ஓகே. ஆல் கேர்ள்ஸா? நீ ஏன் நீ முறைக்கிற, பர்த்டேன்னு கூப்பிட்டேன். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். பாத்தீங்களாடா, வெள்ளப்பணியார் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து கை குலுக்கறாடா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாளாடா. பெரிய ஜான்சி ராணி, நாட்டுக்கோசரம் பாடுபட்டு பாரு. இவ பிறந்த நாட்டுக்கு என்னடா பிரயோஜனம்? ஒரு சிகரெட் பாக்கெட் விலை குறைஞ்சதா? அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் வாங்கினா ரெண்டு ஊர்காவ பட்டணம் ஃப்ரீயா? இல்ல லேடிஸ் ஸ்பெஷல் பஸ் ஆகுது நிறைய விடுறாங்களா? நாட்டுக்குன்னு நல்லதே பண்ணல. ஷி இஸ் born for wastage. You are absolutely correct. Sometimes I'm kill phones lo. Hello Miss 19. Many many happy returns of the day. Thank you. எங்களுக்கு ஸ்வீட் கப்பு அலையாதரா. முதல்ல ஆண்டவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அள்ளிப்போம். யூ மெனி 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 மெனி. கண்ணிக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு கொடுக்கணும், அதான் நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். உன்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சால இந்த நல்ல நாள்ல பதிலுக்கு அவளை அவமானப்படுத்துறியா? துடிச்சுக்கிட்டு ஆண்டவா கிட்ட வாட. இனிமே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இங்கேயே விழுந்து கிடப்பாரு. என்னங்க எழுந்திருங்க, இன்னும் என்ன தூக்கம்? ஐயோ என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? அதே மூஞ்சி அதே மூக்கு, என்னங்க குரங்கா மாறிட்டீங்களே? என்னங்க ஆத்தாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. ஆத்தா ஆத்தா, நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சி எலுமிச்சம்பழத்துல ரசம்தான் வச்சு கொடுத்தாளா, அதுக்கு எங்க புருஷன் இப்படி குரங்கா மாறிட்டாரு. ஆமா ஆத்தா, நீங்க சொன்ன மாதிரி நில்லுனா நிக்கிறாரு, ஓடுனா ஓடுறாரு, தாவுனா மரத்துக்கு மரம் தாவுறாரு. ஆத்தா, அவர் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சுத்தட்டும், மறையறாம மனுஷனா மாத்தி கொடுத்துருங்க ஆத்தா. மணிக்கு மணியும் கெட்டு மாமணியும் கூட கெட்டு போயிட்டேனே ஆத்தா. ஏமா, கையில இப்படி ஒரு பவர் வச்சுக்கிட்டு அப்பா ஏமா சும்மா விட்டு வச்சிருக்க? ஏமா, மனுஷங்க வந்துடும் கைடாக பார்த்து பழம் சொல்றல, குரம் கூட ராக இருக்கு, பார்த்து பழம் சொல்லலாம். ஆத்தா, உன் மகிமையே மகிமை, இவங்க வீட்டுக்காரர் மனுஷனாக்கிடாத்தா. ஆத்தா, ஒருத்திக்கு ரெண்டு பேர் வாழ்க்கை கெட்டு போகுது, இந்த குரங்க மனுஷனா மாத்திராத்தா. நான் என்னத்த மாத்துவேன், எதை புடிச்சு மாத்துவேன்? உங்க சக்தியால மாத்துங்க. ஆமாடா, இவங்க சக்தியால மாத்தி கொடுங்க. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் விளையாடு தான் மந்திரிச்சு கொடுத்தேன். ஆத்தா, மந்திரிச்சு கொடுத்தேன்னு சொன்னீங்களே. எனக்கு மந்திரிக்கவே தெரியாது, இவர் குரங்க மாறுவாரு தெரிஞ்சிருந்தா பொறிகடலை வாங்கி கொடுத்துருப்பேன். ஆத்தா, எங்க புருஷன் எங்க கதி பாடு, இவர் பாக்குற பார்வையே சரியில்லையே. என்னங்க என்னங்க
ஸ்லோ மோஷன்ல வர்றாளே. என்ன காப்பாத்துங்களே, புள்ளையார் புடிக்கு போய் குரங்கான கதையா? மனுஷ குரங்க மாறிட்டான், என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே. என்ன சத்தம் போட்டு சொல்லிடு, உன்னத்தான் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன காப்பாத்தலன்னு ஊருக்கு தெரிய வேணா? எப்படி எப்படியா? இந்த பாரு குரங்காக்கி வச்சிருக்கே, இத மனுஷனா மாத்து. ஐயோ, எனக்கு மந்திரமும் தெரியாது மாயமும் தெரியாது, ஏதோ காசு காசப்பட்டு வேப்பல அடிச்ச. ஆமா, அது எனக்கு தெரியும், ஊருக்கு தெரிய வேணா? தெரியும்படியா சொல்லு. இந்த அம்மா சும்மா விட கூடாது, வாங்க நம்ம போலீஸ்ல போய் புகார் பண்ணுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என் பொண்டாட்டிய கூட்டு போங்க. ஐயோ, கட்டு பொண்டாட்டிய காப்பாத்தாம வேடிக்கை பாக்குற? ஏய், பழையபடி வேதாள முருக மர ஏறுது, தலையா காலான்னு முடிவு பண்ணிக்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இப்பவாது நீ செஞ்ச தப்ப உணர்றியா? இனிமே இந்த தப்பே செய்ய மாட்டேன், என் தொழிலையே மாத்திக்கிறேன். ஐயோ ஐயோ, முதல்ல எங்க புருஷனை மாத்தி கொடுங்க, அப்புறம் உங்க தொழில மாத்திக்குங்க. இப்ப உங்களுக்கு புருஷ வேணுமா சொத்து வேணுமா? புருஷன்தாங்க எங்களுக்கு சொத்து. இப்பவாவது புரியுதா? உங்க புருஷனை கொண்டாற சக்தி இவளுக்கு இல்ல, என் சின்ன மகன் சரணுக்கு தான் இருக்கு. அடே சரணு, அந்த குரங்க மாத்தி மனுஷனா கொண்டா? குரங்காவே இருந்திருக்கலாமே. கொண்டா. ஏங்க, நீங்க இங்கேயா இருக்கீங்க? ராத்திரில இருந்து அவர் கூட தாண்டி இருக்கேன். என்னங்கடி, எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு வச்சு செய்வினையா செய்றீங்க எனக்கு? செய்வினையா? அட பாவிகளா, நீங்க செஞ்ச வினைய தவிர தகட்டில எல்லாம் ஒரு வினையும் இல்லடா. என்னைக்கு நீங்க உங்களையே உணர்றீங்களோ அன்னைக்குத்தான் உங்களுக்கு நல்லது ஊருக்கு நல்லது. இருக்கிற கோயில் போதாதுன்னு பிளாட்பாரத்துக்கு ஒரு கோயில் கட்டுறதும், இப்படி அடாவடித்தனமான பொம்பளைங்க கையில வேப்பலைய வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணா பக்தியா கூடும், கூட்டம் தான் கூடும். குடிச்ச பாலுக்கு பெத்த தாய்க்கு செய்யாம அம்மனுக்கு கூழு ஊத்துறானுங்களா? ஆளுக்கு ஒரு புஷத்தை அடிச்சுட்டு வந்துடுறானுங்க. அவ்வளவு பேரு கூழு ஊத்துற அம்மன் தாங்குமாடா? அயோக்கிய பயல்களா, புதிய சிந்தனை பண்ணுங்கடா. இதெல்லாம் எங்க கூட சொல்லாதீங்கப்பா, என்ன மாதிரி சின்ன பசங்க சொல்லுங்கப்பா. இவட்ட சொல்லு. சொல்லிட்டீங்களே, இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன். நாலு குழந்தைங்க படிக்க நான் பள்ளிக்கூடம் கட்டுறேங்க. அதை வியாபாரம் ஆக்கிறாதடி. இல்லங்க அம்மா, நீ சாமி ஆட மாட்டியா? ஹேமா, அந்த லைட் ஆஃப் பண்ணு.
வேன்ல இரு. இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து நான் அருணகிரி. என்னாச்சு உங்க அக்காவுக்கு? நாங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்றோம். சொல்லு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கம் ஆன், வா வாங்கடா. கூப்பிடுறாரு ராஜேஸ்வரி, இங்கே இரு, எங்கேயும் ஓடிடாத, அப்புறம் உன்னே இன்டென்சிவ் கேர்ல வைக்க வேண்டி வந்துடும். அக்கா தங்கச்சிகளுக்கு இதே வேலையா போச்சு. உன் கூட வந்தாங்களா பசங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அமிச்சிடு. நாங்களா இருக்கோம், வா. என்ன ஆச்சு, ஏன் அழுகுறா? ராஜேஸ்வரி, இனிமே இங்கதான் சார் இருக்கணும். சொல்ல, இந்த வீட்டுல அண்ணாவா அப்பா கூட என்னால இருக்க முடியும். என்னப்பா? நான் தான் அதை அப்பவே சொல்லிட்டேனே சார். காலேஜில் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, கிளாஷ் உண்டு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்துட்டா மற்றவங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உங்ககிட்ட சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சார். ராஜிக்கு வெளியில இல்ல சார் ப்ராப்ளம், அவ வீட்டுக்குள்ளதான், அதுவும் வேற யாரும் கிடையாது, அவ பிரதர் இல்லாதான் சார். அவளை காப்பாத்த நானும் ஃப்ரெண்ட்ஸும் ரெடியா இருக்கும். அவங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றதும் முடிவு பண்ணிட்டோம் சார். இவ்வளவு எதுக்கு சார்? அவளுக்காக நான் சாகுறதுக்கு தயாரா இருக்கேன். முடிவே பண்ணிட்டியா? வெரி குட். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, அப்புறம் பாத்துக்கலாம். இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ், சட்டத்தை பாதுகாக்கிறவங்க இருக்கிற இடம். அப்ப சட்டவிரோதமான காரியம் இங்க எப்படி நடக்கும்? ராஜேஸ்வரி, ஆர் யூ ஷூர்? உங்க அத்தா உன் எங்கதான் கூட்டு வந்தாரா? இங்கதான் கூட்டு வந்தாரு. இருக்காதுமா, இன்னைக்கு ஊர் இருக்கிற நிலைமையில சார் நல்லவருங்கிறதுனால நின்னு பதில் சொல்றாரு.
நல்லா எந்த இடம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். அங்க போனா எல்லாருமே பெரிய அதிகாரிங்க. ராஜி குழப்பறாளா இல்ல அவங்க நம்மள குழப்பறாங்களா ஒண்ணுமே புரியல. இத நீங்க தான் சார் சரி பண்ணணும். மச்சானுடைய சாவித்திரிகா லட்சணத்தை கொஞ்சம் சொல்லு. பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு. அவர் பேசுற பேச்சுக்கும் அவருடைய கேவலமான செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரிய சகலகலா வல்லவனோ? போட்டோகிராஃபில கெட்டிக்காரு. எப்பவும் பாதி இருட்டு பாதி வெளிச்சத்துல தான் நடமாடுவாரு. டோட்டலா அவருடைய கேரக்டர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லு. ஆமா, உன்ன கார்ல தானே கூட்டிட்டு போறான்? ஆமா. காரோட கண்ணாடி மூடி இருந்ததா திறந்திருந்ததா? ஆக்கிருக்கான். அந்த ஒன்பதுக்குள்ளதான் மற்ற ஒன்பதெல்லாம் இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அது சரி, மேற்கொண்டு இவங்களை என்ன பண்ண சொல்றீங்க அத சொல்லுங்க. இது கூடவா தெரியாது. உண்மையிலேயே பாம் வைக்கிறத விட பாம் வச்சுட்டான் புரளி விடுறான் பாரு. அந்த புரளிக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. நீ விடு புரளி, விடு சொல்ற. ஹலோ கமிஷனர் ஆபீஸா? நான் தான் பேசுறேன். நான் யாரா? யோ, நான் யாருன்னு சொல்லிட்டா நாளைக்கு எப்படியா பேப்பர்ல மர்ம குரல் பேசுறாரு போட முடியும்? இந்த டி நகர்ல ராமன் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு, அங்க அனு அபார்ட்மெண்ட்ல பாம் வச்சிருக்கேன், குலுகுல பொம்மை வச்சிருக்கேன், வாங்கன்ற மாதிரி சொல்றான் பாரு. உடனே புறப்பட சொல்லு, இல்ல டமாலும் வெடிச்சிரும். யோ, என்கிட்ட பேச நேரத்துல ஒன்னா போலாம்ல? வச்சுட்டேன், மனசாட்சி கேட்கல, அதான் சொல்லிட்டேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஏண்டா கண்ணி, டெலிபோன்ல பேசிட்டேனே, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா? அறிவு கடா உனக்கு, டெலிபோன்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? வயர்லெஸ்ல தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். யாரும் எதையும் தொடாதீங்க. இந்த பிளாட்ல பாம் வச்சிருக்கிறதா போன் வந்திருக்கு. யாரும் எதையும் தொடாதீங்க. இந்த பிளாட்ல பாம் வச்சிருக்கிறதா போன் வந்திருக்கு. கத்திரிக்காயில கடிகாரத்தை கட்டி எவனோ பாம்னு போன் பண்ணிருக்கான், புரளிய கிளப்பி விட்டுருக்கான் சார். வேற ஒண்ணு இல்ல சார். சார் இப்படி கொஞ்சம் பாருங்க. தேங்க்யூ. புரளியை நம்பி வந்தோம், ஆனா வந்த இடத்துல புது புது விஷயம் எல்லாம் கிடைச்சிருக்கு. நேரடியா விசாரிக்காம இன்டெரக்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே சார். தினேஷ், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே? குடிச்சா தான் நான் எப்பவுமே ஸ்டடியா இருப்பேன். கூப்பிடணும்னு இருந்தேன், நீயே குறுக்க வந்துட்ட. ஆமா, அந்த கிரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸை தேவையில்லாம என்ன ட்ரபிள் பண்றாங்களே, உனக்கு தெரியுமான்னு கேக்குறியா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு நான் தானே தலைமை தாங்குறேன். அந்த கிரிக்கும் என் சிஸ்டம்ல ராஜேஷ் வரைக்கும் ஏதாவது? கிரியும் பாம்பும் காதலிச்சதா சரித்திரமே கிடையாது. அவ உன்னால ஆபத்துன்னு அழுதுருக்கா, யங் பிளட் ஆச்சே. அவளுக்காக இவனுங்க இடம் தெரியாம உங்ககிட்ட மோதுறானுங்க. அவங்களுக்கு நீ மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி ஒரு பெரிய சூப்பர் பிரெயினே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லடா, அறைக்குள்ள நடந்தத அம்பலத்துக்கு கொண்டு வெளிச்சம் போட்டு காட்டிக்க முடியாது. கீழ் லெவல்ல மூடி மறைச்சத மேல் லெவல்ல அம்பலப்படுத்திருக்காங்க. நீ ஒன்னு பண்றியா, அவங்க கூட இருந்தே குழி பறிச்சிடு. நான் நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வசதி பண்ணி தரேன். காட்டி கொடுக்கறதா உன் கை வந்த கலையாச்சு? எனக்கு காட்டி கொடுக்கறது கை வந்த கலை, உனக்கு? கண்ணி பையன் இங்கேயே போய் தொலைஞ்சிட்டான். இந்த தினேஷ் பையன் துப்பு தொலைஞ்சு ராத்திரி பூரா அலைய வேண்டியதா இருக்கு. கோல்ட் ஆயிடுது.
நான் தான் உரம் அடிச்சிருக்கேன்னா நீயும் ஃபுல்லோட என்ன தூக்க முடியாம தூக்கிட்டு வர? இல்லப்பா, பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், ரிக்ஷா கிடைக்கல, தூக்க முடியலப்பா. நானும் அந்த பக்கம் தான் போறேன். ஒரு பொட்டியை கூட நானும் உங்க எடுத்துட்டு வரேன். யோ, உன்ன மாதிரி வயசானவங்க உதவி பண்ணாதானே? அது ரொம்ப புண்ணியப்பா. புகழ், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்ண புகழ் தானா வரையா? பொட்டிய கூட சின்ன பொட்டியா எடுத்துக்க. அட, சின்ன பொட்டியா? என்ன வயலன் இருக்கா உள்ள? இந்த மாதிரியா நான் கொஞ்சம் விறுவிறு நடப்பேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பக்கத்துக்கு வந்துருனே. வந்தே படாத, என் மூஞ்ச பார். பார்த்துட்டேன், பார்த்துட்டேன். கணம் இருக்கு, நிஜமாவே வயலன் தானே? இனிமேல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். டேய் யாரா நீ? குடிமகன். எங்கடா போற? குடிக்க போறேன், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? வெச்சவன கேளுங்க. டேய் விளையாடுறியா? அது பின்னாடி வர்ற பெரியவர் அவரை கேளுங்க. பின்னாடி உன் நிழல் தாண்டா வருது. நிழல் வருதா? பெரியவர, பெரியவர் எங்க? பெரியவர பெட்டியை துறடா. டேய் பெட்டியை துற, பெட்டியை துறடா. முட்டி அடிக்கிறீங்க? பாம் வைக்காமே போன் பண்ண, இன்னைக்கு கண்ணு வச்சிருக்கேன் ஸ்டேஷனுக்கு. ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் வக்கீல வச்சு கோர்ட்ல வாதாட போறேன். கோர்ட்டுக்கே போக முடியாது. ஏன், கோர்ட்ல லீவ் விட்டாங்களா? 1 வருஷம் லீவ் கொடுக்க போறேன், தடுப்பு காவல் சட்டப்படி. டே நடரா. ஆண்டவா, அந்த சின்னி வேணா மாட்டலாம், ஆனா இந்த கன்னி கிட்ட அந்த தினேஷ் பைய பாச்சா பலிக்காது. தினேஷ் என்ன பிசினஸ் பண்றான், அதுல சம்பந்தப்பட்டவங்களா யாரு யாருங்கிற எல்லா விவரத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்டாக்கண்ணா. கலெக்ட் பண்ணி எங்க வச்சிருக்க? கலெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். இன்னைக்கு நாட்டிலேயே பவர்ஃபுல் மீடியம் பத்திரிக்கை தான். அதுலயும் உண்மை ஊழல்களை அம்பலப்படுத்தக்கூடிய துப்பறியும் செய்தி பத்திரிகைகளுக்கு பரபரப்பு ஜாஸ்தி. இப்ப நான் அங்கதான் போறேன். மச்சினிகள் ஜாக்கிரதை, தினேஷ். இதான் தலைப்பு. பல மச்சினிகளுடைய கண்ணீரை மையாக்கி அச்சில நான் அதை ஏத்துன. தினேஷ் என்ன பாடுபடுவான் தெரியல. அப்ப நீ தினேஷோட எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. யா, அதெல்லாம் சீக்கிரமே நிச்சயமா அம்பலப்படுத்த போறேன்னு சொல்லு. யா, ஆழ்ந்த அனுதாபங்கள் தினேஷுக்கு. என்னடா அது? என்ன வீட்டு வாசல்ல உட்கார வச்சுட்டு அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டரை ஆள காணுமே. எவனாவது இடையில விளையாடி இருப்பானா? என்ன ஆனாலும் சரி, இங்கேயே உட்கார்ந்துருந்து அந்த தினேஷ பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அவன் வண்டவாளத்தை காலையில வர வைக்கணும். வீதிக்கு ஒரு வீடு வச்சு தொழில் நடத்திருந்தப்பா. இந்த கிரி பையன் நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பார்ட்டிக்கு நம்மளை தேடின்னு வர்றது போய் நான் பார்ட்டியை தேடி போக வேண்டியதாயிடுச்சு. இந்த ரீதியில போச்சு, நம்ம பார்ட்டிங்கெல்லாம் பார்ட்டி ஆயிடும். உனக்கு பிழைக்க தெரியலப்பா. உன் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் உன் தொழில் கெட்டு போனதுக்கு அந்த கிரி பைய தான் காரணம் தெரியல? தெரியும். கிரி மிரட்டுறான், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் மிரட்டு, எல்லாரும் பேரையும் வெளியில விட்டுருவேன்னு மிரட்டு. இது புதுசா இருக்கு? புதுசா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிளாக்மெயில். அப்புறம் அவன் நீ கேட்காமையே பணத்தை கொண்டு கொட்டுவான். இந்த ஐடியா நல்லா இருக்கு. இருட்டில் நடந்து வெளிச்சத்துக்கு வந்துடும், எல்லா பெரிய மனுஷனும் பயப்படுவானுங்க. கரெக்ட். அப்புறம் என்ன, ஒரு டைரி எடு, ஓட்டர்ஸ் லிஸ்ட் எழுதி வைக்கிற மாதிரி எல்லார் பேரையும் அதுல எழுதி வை. மிரட்டு, சும்மா மிரட்டியா? பழைக்கிறதுக்கு வழி தெரிஞ்சிடுச்சு. நீயும் ஒன்னாயிட்டீங்க?
இதை தவிர என் கூட யாரும் இல்லைங்க. ராஜிக்காக நான் நடத்தின போராட்டத்தோட ரிசல்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. தண்ணி அடிக்கணும், தாறுமாறா ஊர் சுத்தணும்ன்ற எண்ணமும் கிடையாது. என் படிப்பு போயாச்சு, லைஃப்ல எதுலயுமே ஆசை இல்லை. ஏதோ ஒரு சூன்யத்துக்குள்ள இருக்க மாதிரி. இதோட கதை முடியல, இன்னும் ஒரு ஸ்டேஜ் பாக்கி இருக்கு. ஆமா, நீ வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆச்சு சார். எனக்கு அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையே இல்லை. அவர் என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, ஆனா நான் போல. அப்படியா? நீ வீட்டுக்கு போ, உங்க அப்பாவை பாரு, அவர் என்ன சொல்றாருன்னு என்கிட்ட வந்து சொல்லு. ஒழுங்கா உருப்படுறத என்ன எதுவும் இல்லையா? தினம் உருவரா போயிட்டு இருந்த என்ன இப்ப உர விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டியடா? நான் அப்படி எந்த தப்பு செய்யலையே. அப்பா பேச்ச கேள்டா. நேத்து வரைக்கும் உன் கூட இருந்தா, இன்னைக்கு திடீர்னு உங்க அப்பா பேச்ச கேக்குறேன்னா ஏண்டா உனக்கு இதெல்லாம்? யார் இப்படி பண்ண உனக்கு என்ன? நீ ஏன் ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குற? நியாயம் கேக்குறது தப்பா? ஐயோ, இதெல்லாம் தெலுங்கு டப்பிங் பிக்சர் டைலாக்கு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாரு மச்சினித்திய யாருகிட்ட எவ அனுப்பிச்சா உனக்கு என்ன? அதில் நீ தலையிட்டதே பெரிய தப்பு. தினேஷ் யாரு தெரியுமாடா? அவன் பின்னாடி எத்தனை பெரிய தலைங்க இருக்கு தெரியுமா? அவன் ஒருத்தனுக்காக மத்தவங்க மேல வெளியே போகட்டும்னு விட்டுருவாங்களா? உன்ன அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லி என்ன மிரட்டி இருக்காங்கடா? உங்க அப்பாவுக்கு அவங்க தயவு தேவை. பெத்த பிள்ளைய இழந்தாலும் இழப்பினை தவிர பெரிய இடத்து பொல்லாப்ப என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுடா. இரி, ஒரே ராத்திரியில அருணகிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதடா. முடியாது, நடக்காது. நான் எல்லாத்தையும் கடந்தாச்சு. டாமி, நானும் என் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா இனிமே அந்த தினேஷ் மச்சிரிச்ச விஷயத்துல தலையிடாது. இல்ல கதவு திறந்திருக்கு. கெட் லாஸ்ட். போகாதடா கிரி. உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் சின்ன வீடுகள் ஆயிடுண்டா. போகாதடா பிளீஸ். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன? ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன? நீ வந்த கதை என்ன? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? மகாபாரதம் படிச்சிருக்கியா? அதுல கர்ண யாரு? பெரிய ஹீரோ. அவ எப்படிப்பட்டவன்? மாதா மறந்துட்டா, தகப்பன் பேர் தெரியாது, குருசுவாமி துரோகம் பண்ணிட்டான், பகவானே நேரா வந்து கர்ணனை கொன்னுட்டான். இருந்தாலும் கர்ணன் இன்னைக்கும் நிக்கா. எதுக்காக? அவன் செய்த தர்மம். அதே மாதிரி நீ யாரோ, ராஜி யாரோ, ஆனா அவளுக்காக நீ நின்ன பாரு, அதான் தர்மம். அந்த தர்மம் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்னு அசைக்க முடியாது. இதோ பார், உங்ககிட்ட யார் என்ன பேசினாலும் பதில் பேசாதே, மௌனம் மௌனம். ராஜி, நான் கெட்டவனா சுத்தினப்போ எங்க அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் கெட்டதுக்கே காரணமா இருந்தாரு. உனக்காக நான் நல்லவனா மாறினப்போ என்ன வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இப்பதான் என் மனசுல எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற வைராக்கியமே ஜாஸ்தியா இருக்கு. யூ நோ ஒன் திங், நான் படிப்பு நிறுத்திட்டேன். காலேஜுக்கு போக மனசும் கிடையாது, ஃபீஸ் கட்ட பணமும் கிடையாது. ஐ எம் நாட் தி மாஸ்டர் ஆஃப் மை ஓன் ஷர்ட்.
என்னங்க, அருணாவுக்காக நான் பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச நகைநட்டெல்லாம் இருக்கு. அவளுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்க கொடுத்து வைக்கல. இப்ப அதெல்லாம் போட்டு ராஜேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணிடலாங்க. கிரி நீங்க சொன்னா தட்டவே மாட்டான். அவனுக்கும் நம்மளை விட்டா வேற நாதி இல்லை.
புதுக்கேரி ராஜேஸ்வரிக்காகவே எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். ஒண்ணுக்குள்ள ஒன்னா போயிடுங்க. நீ போடுற கணக்கா? அந்த பொண்ணு மனசுலயும் கிரிய பத்தி அப்படி ஒரு எண்ணம் இருக்குங்க. அவதான் சமயம் பார்த்து அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கம்மான்னு சொன்னா. ஆரம்பத்திலிருந்து அங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப அவன் எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சுட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? ஆமாங்க. என்னம்மா என்னம்மா இது? இவளுக்காக அவங்க அக்கா நெருப்புல வந்திருக்கா? அத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணா இவ மனசுல காது வருமா? அக்கா படுற வேதனையை விட இவளுக்கு காதல் வேதனை பெருசா போச்சா? அப்புறம் இந்த பாசம் பாசம் வெறும் வேஷம். இல்லங்க, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். எனக்காக நான் எதுவும் கேட்கல. இந்த நல்ல காரியம் உடனடியே நடந்தாகணுங்க. இந்த பாரு, அனாவசியமா அந்த பொண்ணு மனசுல நம்பிக்கையை வளர்க்காதே. உன் வேலையை பாரு. அப்போ நடக்காதுங்கிறீங்களா? என் வாய கிளறாத பேசாம போ. நீங்க செய்ய போறது இல்ல இல்ல, நான் செய்யறேங்க. பைத்தியக்காரி, அவளுக்கு மாங்கல்ய பாக்கியம் இல்லடி. நல்ல வேளை உன் காதல விழல. நடக்க போறது தெரிஞ்சாலும் தடுக்க போறது நான் இல்லையே. விதிக்கணக்கோட விட தெரியாத உங்க நடுவுல எனக்கு ஏன் இந்த போராட்டம்? எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா என்கிட்ட வந்து அழுறீங்க. எனக்கே சோதனை வந்தா யாருகிட்ட சொல்லி அழ முடியும்? இருட்டுக்குள்ள வெளிச்சமா இங்க கஷ்டப்படுறத விட வெளிச்சத்தோட வெளிச்சமா அங்க வந்துடட்டுமா? இல்ல இன்னும் எனக்கு கடமை பாக்கி இருக்கா? தேவகணார்ச்சித சேவித லிங்கம். ஏம்பா தினேஷ், என்னடா இந்த கிரி பய விஷயத்துல நான் வாக்கு கொடுத்த மாதிரி காப்பாத்தினேனா இல்லையா? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? பின்ன ஏன்டா எனக்கு கிரி கிரி காமிக்கிற? இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதடா. நான் எத்தனை பேரை பார்த்தவன், இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அஞ்சு பத்துன்னு தூக்கி கொடுத்து என்ன சமாதானப்படுத்தாதடா. எனக்கு சாலிடா ஏதாவது செய். ஐ வாண்ட் சம்திங் சாலிட். இல்ல காட்டி கொடுத்துருவேனே. நீ பஞ்சத்துக்கு வில்ல, நான் பரம்பரவில்லோ. மாட்டிக்கிட்டானே தினேஷ், மாட்டிக்கிட்டானே. டென்ஷன் ஆகாதயா. உனக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் தெரியுமா? தெரியாது. ஏன், எனக்கே தெரியாது. எல்லாரையும் வார்த்தையால குளிப்பாட்டுவேன். உன்னை விஸ்கியால குளிப்பாட்ட பாருங்க சருக்கு. கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கஞ்சி ஹாப்பி. போரில் இருந்து சாதாரண அரசியல் பனிப்போர் வரைக்கும் எல்லாமே பெண்களால தான் ஆச்சு. பல சாம்ராஜ்யங்கள் சரிந்ததும் சரித்திரங்கள் மாறினதும் பல நாற்காரிகள் சாய்ந்ததும் எல்லாத்துக்குமே பெண்கள் தாண்டா காரணம். அன்னைக்கு அந்த தினேஷ் தொழில் பண்ற இடத்துல பாம்பு இருக்கிறதா புரளி பண்ண சொன்னனே எதுக்காக தெரியுமா? எல்லாத்தையும் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக. நீ ராஜீவ்ங்கிற ஒரு பெண்ணுக்காக உன் தவறையெல்லாம் விட்டுட்டு மனிதனா மாறினேன். ஆனா நான் அவளுடைய மைத்துனன் மூலமா பல பெண்களுடைய கண்ணீருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க நினைக்கிறேன். நீ என்ன அடிச்சாலும் உன் காலையே சுத்தி சுத்தி வந்ததே நாய், அது சாதாரண நாய் இல்ல, அதுதான் தர்ம தேவதை. அதன் மூலமா தான் நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இளைய சமுதாயத்துல தவறுகள் வந்து போகலாம், அதெல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது. நீ நல்லவன் உலகத்துக்கு நான் காமிக்க வேண்டாமா? நீ நேரா தினேஷ் கிட்ட போ. அவங்கிட்ட ஒரு டைரி இருக்கு,
அது சாதாரண டைரி இல்ல. இந்த நாட்டில் யாரார் பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கிறானோ அத்தனை அயோக்கிய பயல்களுடைய பேரும் அந்த டைரியில இருக்கு. அவ்வளவு பேரும் தினேஷ் கூட சம்பந்தப்பட்டவங்க. அந்த டைரியை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. இன்னொன்னு, அந்த தினேஷோட பார்வையே சரியில்லை. அவனுடைய பார்வைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப ஜாக்கிரத. நீங்களும் என் கூட வரீங்களா? என்னுடைய படம் இத வச்சுக்க. இது உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் நானும் உன் கூட இருப்பேன். இத நழுவ விட்டீனா மேல போய் எம்டி கிட்ட தினேஷ் வந்திருக்காருன்னு சொல்லு. அப்புறம் கால ரெண்டு பொண்ணு இருக்கு, சைடுகர் விட சீக்கிரம் மேலே ஏத்துரு. பாப்போம் சீக்கிரம். அவனை தீர்த்து கட்டு. கட்டுகிறேன்
மனிதனும் தெய்வமாகலாம், தெய்வமும் மனிதனாகலாம். உனக்காக ஊரழாது. நான் அழுகைக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் ஒரு நல்ல மனிதனுடைய ஆத்மா கூட்டை விட்டு பறக்கும் போது இயற்கை அழ வேண்டும், தர்மம் அழ வேண்டும். இன்னொரு அவதாரி வர வேண்டும், யுக தர்மத்தை காக்க வேண்டும். அதற்காக வாரிசு தேடி வானவெளியில் காற்று, நீர், நட்சத்திர மண்டலங்களை, காலங்களை கடந்து பறந்து கொண்டிருக்கிறது தத்துவ பறவை, ஆன்ம பறவை. அதுதான் இந்த ஞானம் பறவை.